திருமணம் சார், இதுல மூணு ஹீரோயின கேள்வி வச்சிருந்தோம், அது எல்லாருமே சொல்லிட்டீங்க, யார் சுட்டி யார் நாட்டி யார் கிரேசின்னு, மூணு பேர்ல யார் சுட்டி யார் நாட்டி கிரேசி ஒரு கொஸ்டின்னு அதை சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி மூணு பேர்ட்டையுமே இந்த ஸ்வீட்டி நாட்டி கிரேசி தன்மை இருக்குமா? நல்ல கேள்வினை. நம்ம ஓகே சார் 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 சொல்றது கை காமிச்சு ஓகே ஓகே. மூணு பேர்ட்டையுமே இந்த ஸ்வீட்டி நாட்டி கிரேசி தன்மை எதிர்பார்க்கலாமா? அண்ணா எல்லா பெண்களுமே ஸ்வீட்டி நாட்டி கிரேசி தானே, என்ன பண்ணுறது சொல்லுங்க. நீங்கள் பார்த்தீங்களா, இப்போது யூஸ்வலி ப்ரெஸ் மீட்னா வந்து ஜென்ஸ் நிறைய உட்காந்துருப்பாங்க, லேடிஸ் அண்ட் பார்த்தீங்களா, அந்த சைட்லேருந்து இந்த சைடு வரைக்கும் நடுவில் வச்சு அம்மிக்கிட்டாங்க. ஸோ இதே மாதிரி ஆக்சுவலி டைட்டில் ஃபஸ்ட்டு சொல்லும்போது நான் சொன்னேன் சார், நல்ல பாக்கியராஜ் சார் போன டைட்டில் மாதிரி வைங்க, அந்த மாதிரி ஒரு ஹியூமர் அந்த மாதிரி ஒரு ஸ்டைல் தான் அப்படின்னா, இந்த சார் ஃப்ரெண்டாக வைபாக போவோம் அப்படின்னா. ஸோ அப்படி ஸ்வீட்டி நாட்டி கிரேசி. அதே மாதிரி உங்களை வந்து அந்த தங்கம் மகன் அதுக்கப்புறம் எழுதி என்னது, அதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் கடாவர், கடாவரிலேயே உங்களுக்கு நல்லா எதிர்பார்க்கணும். இந்த படம் உங்களுக்கு ஒரு நல்ல தமிழ் ஏற்படுத்தி தருமா? விரும்புவோம், வேலையை கரெக்டாக செஞ்சுருக்கோம், நடந்துச்சுன்னா சந்தோஷம். ஆனால் என்னென்னா இந்த மாதிரி நான் தெலுங்குல பண்ணியிருக்கேன், ஃபுல் லென்த் ஒரு கமர்ஷியல், ஒரு ஒரு ஹாரர், ஒரு வீட்டில் ஒரு பெய், ஒரு அந்த மாதிரி சில விஷயம்லாம் பண் கமர்ஷியல் நிறையா பண்ணியிருக்கேன். தமிழில் வந்து ரொம்ப ஒரு டைரக்டரோட இப்போ பண்ணிட்டு ரெண்டு படமே வந்து கிருஷ்ணன் சார் லாஸ்ட் படம் பண்ணேன், இப்போ ஒரு லாஸ்ட் அஞ்சு மாதமாக ஒரு படம் பண்ணி டைரெக்டாக இங்கே வரேன். ஸோ கம்ப்ளீட்லி இது ஒரு வேறு மைண்ட் செட், ஒரு டைரக்டராக வந்து அப்படி தான் புரிஞ்சு நம்ம ஃபஸ்ட்டு இங்கே டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்லனால இந்த மாதிரி படம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். தெலுங்கில் பண்ணும்போது எனக்கு அந்த ஃப்ரீயாக இருந்துச்சு, மறுபடியும் பண்ணுவோம் இவ்வளோ. என் ஃப்ரெண்டு சொன்னான், ஏன்னா நாங்களாம் சான்ஸ் தேட அலைஞ்சிட்ருக்கோம், நீங்களாம் ஹீரோ ஆகி நீங்கள் மட்டும் வளருவீங்க, எல்லோரும் படம் பண்ண மாட்டீங்க அப்படின்னா சிறப்பை கழட்டி அடித்த மாதிரி நன்னிலேருந்து சரி எல்லா படமும் நம்ம இறங்கி பண்ணுவோம் அப்படின்னா தான். நான் 2020 வரைக்கும் ஒரு 15 படம் பண்ணியிருந்தேன், இந்த 4 வருஷத்தில் இன்னொரு 20 படம் முடிச்சிட்டேன், ஒன்றா நல்லா வரணும் அப்படின்பாங்க. அதே மாதிரி இந்த படமும் கண்டிப்பாக என்டர்டெயின் ஆகும், ரொம்பலாம் யோசிச்சுலாம் போகாமல் உள்ளே போனோம்னா எப்படி ஒரு சுந்தர் சி சார் படம் பார்த்துட்டு ஜாலியாக வெளியே வரும், அந்த மாதிரி ஒரு நல்ல படம். ஆக்சுவலாக தமிழில் வந்து இப்போது முதல்வர் வந்து பேர் வைங்கன்னு சொல்லியிருக்காங்க கடைங்களுக்கு, அது இல்லாமல் சின்ன பட்ஜெட் படங்களுக்கு வந்து சரியான எங்களுக்கு வந்து உங்கள் சைடு கவர்மெண்ட் சைடு வந்து இது கொடுங்க நிதி அப்படின்னு கேட்டிருக்கீங்க. பட் நீங்கள் தமிழில் இந்த பேரை வைச்சிருந்தா ஒருவேளை கவர்மெண்ட் உங்களுக்கு ஏதாவது சலுகைகள் கொடுத்துருப்பாங்களோ? பார்த்தீங்களா, சட்ட சிக்கலான கேள்விக்கு மட்டும் மைக் வாங்கவே மாட்டேன்றாரு, மற்றபடி வந்து நின்று நான் கூறுவது என்னவென்றால் அப்படின்லாம் சூப்பராக பேசுறார் அருண் சார். ஆக்சுவலினா ரெண்டு லாங்குவேஜில் எடுக்கணும் சார், ஓப்பனிங் வந்து அங்கே பண்ணோம், இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணும்போது இங்கே பண்ணோம். ஸோ ரெண்டு லாங்குவேஜுக்கு கொஞ்சம் காமனாக புரியுற மாதிரி, ரெண்டு டைட்டில் வந்து ரீச் ஆகிறதும் கஷ்டமாக இருக்குது. இப்போ தெலுங்கில் நான் ரெகுலராக பண்ணிகிட்ருக்கேன், தமிழில் மறுபடியும் இப்போது அறிமா அந்த டைட்டில் பிரச்சனைகள் இருக்குது, என் பேர்லேயே வந்து நீங்கள் பேரை வச்சிங்க அது இதுன்னு ஒரு 1008 கொஷின் கேட்குறாங்க. ஸோ டைட்டில் வந்து ரெண்டுக்கும் காமனாக வச்சுருவோம் அப்படின்னு நாட் இங்கிலீஷில் போனோம். அண்ட் இப்போது நம்ம ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்காட்டியும் ஒரு படம் வந்து அது என்ன சொல்கிறது, ஒரு ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி, ஒரு ரிலீஸ்னு ஒரு மரணம் தப்புனா கரணம், கரணம் தப்புனா மரணன்ற மாதிரி தாண்டி வரும்போது ஒரு ஓடிடி தான் காப்பாற்றி கூட்டு வருது. இன்றைக்கி ஓடிடி வந்து எல்லா மொழியிலையும் பார்க்குறாங்க, நான் எஸ்பெஷலி நார்த் இந்தியெலாம் போகும்போது வந்து நிறைய படங்கள் பார்க்குறாங்க, சரி உங்கள் அந்த படம் பார்த்தோம், இந்த படம் பார்த்தோம், இந்த சேனலில் பார்த்தோம், இந்த ஓடிடியில் பார்த்தோம் அப்படின்னு. ஸோ அதுக்கும் ஒரு ஒரு தகுந்த ஒரு டைட்டிலாக இருக்குன்றதுக்காக தான் இங்கிலீஷ் டைட்டில். தமிழ் டைட்டில் மட்டும் வச்சாப்பட்டது இல்லை, தமிழ் பாரம்பரியத்தோடு இருக்கணும், யூத் சர்டிஃபிகேட் இருக்கணும். இது நீங்கள் சொல்கிறது பார்த்தா அடல்ட்டு அது இதுன்னு பார்க்குறப்ப வேறு விதமான ஒரு ஹாட்டான மூவியாக இருக்கும் போல தோணுது. அண்ணே தமிழ் பாரம்பரியத்தில் நம்ம ஹாட்டாக இல்லைன்னா இத்தனை பேர் எப்படின்னா வந்திருப்போம், எல்லாமே தமிழுக்கு இருக்கிற ஒரு வீரியம், நம்ம ஆளுங்களுக்கு இல்லாததா நம்ம இத்தனை பாப்புலேஷன் போட்டு எவ்வளோ எத்தனை பேர் எதிர்த்தாலும் இத்தனை பேர் மறுபடியும் வந்து வந்து வரோன்னா தமிழ் வீரியம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும் சரிங்களா. அதுக்கும் இதுக்கும் இது இல்லை, நான் சொல்ல வருது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஹாட்டான விஷயம் அஃப்கோர்ஸ் இருக்கும், என்ன சொல்கிறேன்னா இருக்கணும் இல்லைண்ணே, இல்லைன்னா இத்தனை வருஷம் இருக்க விடுவாங்களா சொல்லுங்கள். நம்ம ஊரில் வந்து காலை ஆட்டாமல் படுத்தாலே வந்து போனோம்னு சொல்லி தூக்கி புதைக்கிற ஊர், அதுவும் இண்டஸ்ட்ரி உங்களுக்கு தெரிஞ்சது தான். ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு அட்டென்ஷன் சீக்கிங்கான ஒரு 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 அட்டெம்ப்ட், அண்ட் அதுக்கு தான் போகிறது இல்லைங்களா. நான் ப்ரீவியஸாக இன்ஃபேக்ட் இருட்டறிகள் மட்டும் தெலுங்கில் நான் தான் நடித்தேன்,
தமிழோட சூப்பராக ஓடிச்சு. அதுக்கப்புறம் நிறைய டிஃப்ரெண்ட்டான படங்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடையாது, ஒரு மார்க்கெட்டை க்ரியேட் பண்ணுச்சு. ஸோ அந்த மாதிரி போகிறது. அட்லீஸ்ட் திட்டிதாவது என் பேரை ஞாபகம் வச்சுருப்பீங்களா? ஹலோ, இப்போ நீங்கள் மேடையில் சொன்னீங்க, கொஞ்சம் வருத்தப்பட்டீங்க, என் பேர் கூட சரியாக தமிழில் தெரியலன்ட்டு. அதுக்கப்புறம் வந்து மென்ஷன் பண்ணும்போது தனுஷை மென்ஷன் பண்ணீங்க சரிங்களா. ஆனால் தமிழ் இண்டஸ்ட்ரியிலேயே வந்து எம்மி ஜான்சனுக்கு ஹஸ்பண்டாக நடித்த ஒரே ஆள் நீங்கள் தான் சரிங்களா, வேறு யாரும் நடிக்கல. கோயம்புத்தூர் தான் போனோம்னா வந்து இப்ப அடையாளமா சொல்லும் போது சொல்றாங்க இல்லைங்களா, நான் ஒரு அடையாளமா வந்து வேற ஒரு அடையாளம் நீண்டிப்போம். அதாவது ஏமி ஜாக்சன் புருஷன்ற அடையாளத்தை தாண்டி ஒரு அடையாளம் தேடுறதுனால சொல்றது இல்லை. இல்லைன்னா சொல்றதுக்கு என்ன இருக்குது, அவங்க இன்னைக்கு பெரிய ஸ்டாரா இருக்காங்க, கூட நடிச்சிருக்காங்க, அதில் ஒன்றும் தப்பு இல்லை. டேரக்டர் சொல்லும்போது விசாரிங்க, சொல்லும்போது மூணு ஹீரோயினை லவ் பண்ணுன்னு சொன்னாங்க, ஒரு ஹீரோயின் லவ் பண்ணுறது குதிரை குண்டு, அதுக்குள்ள ரெண்டு லெஜெண்ட் உட்காந்து இருக்காங்க உங்க பின்னாடி சைடில், எப்படி லவ் பண்ணீங்க சார்? அந்த கதையை தான் சார், கஷ்டத்தை தான் சார் படமாக எடுத்திருக்கோம். ஒரு ஒரு ப்ரெஸ் மீட்டுக்கே வந்து திரட்டி கூட்டிட்டு வர்றதுக்கு எவ்வளோ பெரிய ஒரு பஞ்சாயத்து என்னன்னு பார்த்துருக்கீங்களா? நாங்கள் படத்தையே முடிச்சிருக்கு, இப்போ தான் இன்னைக்கு தான் இஷ்டம் ஆ அப்படின்னு இருப்பேன். ஆக்சுவலி என்னன்னா, ஜென்ரலாகவே வந்து நம்ம ஊரில் வந்து ஒரு ஒரு ஜோக் ஜென்ரலாக பத்திரிகையிலையும் பார்த்தீங்கன்னா பிட் ஜோக் வந்திருக்கும். அது நிறைய கல்ச்சரில் இல்லாதது நம்ம ஊரில் இருக்குது. எல்லா இப்போ ரோட்டில் ஜோக் போட்டிருக்கோம், பேசும்போது வந்து ஒரு ஒரு ஹியூமர் போயிட்டே இருக்கும். நம்ம பேச்சுவாக்கிலே வந்து வடிவேல் சாரும் கோண்டமணி சாருனுடைய நிறைய வந்து வட்டார மொழிகள் யூஸ் பண்ணுறதாகட்டும் இருக்கும் இல்லைங்களா. ஸோ அது நம்ம கல்ச்சர்லேயே இருக்கிற ஒரு விஷயம். அதே மாதிரி சில இப்போ நான் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூலாம் படிக்கும்போது வந்து இங்கே டியூஷன் பிள்ளைங்களாம் அந்த பெரிய கிளாஸ் ஆகணும், ஏன்னா அவங்க தான் ஏ ஜோக் சொல்லுவாங்க, ஏ ஜோக் சொல்கிறவன்ட்டு தான் வந்து. ஸோ அதுவும் ஒரு கலாச்சாரத்தில் எப்படி ஒரு ஃப்ளர்ட்டிங்கும் சில விஷயங்கள் இருந்ததோ அந்த மாதிரி சைட் அடிக்கிறதோ இந்த விஷயங்களும் இருந்திருக்கு சரிங்களா. அதை நம்ம ரொம்ப மூடி மறைக்காமல் எவ்வளோ தூரம் நான் சூக்காக சொல்கிறோம், அதாவது அந்த வல்கேரிட்டிக்கும், அதாவது ரொம்ப முகம் சுளிக்கிற மாதிரி போகிறதுக்கும் என்ஜாய் பண்ணுறதுக்கும் ஒரு சின்ன நூல் இருக்கு இல்லைங்களா, அந்த நூல் பிடிச்சி போகிறது தான் படம். அது பிடிச்சி பண்ணியிருக்கோன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது சார். ஹீரோ சார் அதே மாதிரி ஒரு பீரியட் வந்து சிவாஜி தொடங்கி டிஆர் வரைக்கும் தஞ்சாவூர், அதுக்கப்புறம் மதுரை பாரதிய ராஜா, அப்புறம் கோயம்புத்தூர் பயங்கரமாக குழச்சிச்சு, இப்போ மெட்ராஸ் இந்த டயத்தில் கோயம்புத்தூர்காரரா நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு என்னெல்லாம் எஃபர்ட் போட்டுருக்கோம் சார். மனதில் நம்பிக்கை, நேர்மை, நாணயம், இதை தவிர வேறு எதுவுமே போடுறதுக்கு இல்லைன்னு வச்சுக்கலாம். நான் ஆக்சுவலி நான் இங்கேயும் படித்தேன், நான் இங்கே சென்ட் ஆஃப் ரோட்டில் தான் படிச்சுட்டு இருந்தேன், என்சிசி தாம்பரத்தில் தான் படித்தேன். இன்ஃபேக்ட் எல்வி பிரசாத் ரோடை தாண்டி போனால் எல்வி பிரசாத் ஃபிலிம் இன்ஸ்டியூட் இருக்குது, அந்த இன்ஸ்டியூட்டில் மட்டுமே ஒரு 35 ஷார்ட் ஃபிலிம் நான் நடிச்சிருக்கேன். யூடியூப் வந்த புதுசுலேயே வந்து காதலி சொல்கிறது இப்படி மிட்டாய் வீடு, இன்றைக்கி இருக்கிற மிகப்பெரிய இயக்குநர்கள் எல்லாருமே வந்து ஒரு காலத்தையும் கூட ஷார்ட் ஃபிலிம் பண்ணி வந்தவங்க தான். இன்க்ளூடிங் இப்போ கடைசி விவசாய மணிகண்டனுடைய ஒரு ஷார்ட் ஃபிலிம், 40 மினிட் ஃபில் மீண்டும் ஒரு பொண்ணுங்கன்றது கூட நான் தான் பண்ணேன். ஸோ இங்கே இருந்து சென்னையிலேருந்து பல வருஷம் பல படிகள் ஏறி பெருசாக ஒர்க் அவுட் ஆகலாம் தான் போனேன். வந்துருந்துச்சுன்னா நல்லா இருந்திருப்போமே. இங்கே ராதா மேம், நன்றி நன்றி நன்றி. ராதா மேமுக்கும் இனியா மேமுக்கும் தான் சார், ரெண்டு பேருமே வந்து வரும்போது பயங்கர ஸ்லிம்மா இருந்தீங்க, ரசிக்கிற மாதிரி இருந்தது. பட் ஆனா போக போக பாத்தீங்கன்னா கொஞ்சம் இதுவாயிட்டே போயிட்டு இருக்கீங்க, இதுவாயிட்டே கொஞ்சம் உடம்பு போட்டுட்டே போறீங்க. இந்த படத்துல அவருக்கு ஈக்குவலா எப்படி பண்ணிருக்கீங்க, ஹீரோக்கு ஈக்குவலா ரெண்டு பேரும்? அப்படிலாம் இல்லைங்க, எல்லாருமே ஒரே மாதிரி இருக்க முடியாதுல்ல, எல்லாருமே ஒரு லேடிஸ்ன்றப்போ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நம்ம ஏறுவோம் இறங்குவோம். அப்படி இல்லை இல்லை, கேரக்டர் எங்களோட கேரக்டர் நாங்கள் ஒர்க் பண்ணோம், இனியாவோட கேரக்டர் இனியா ஒர்க் பண்ணாங்க. ஸோ அந்த கேரக்டர் அது வந்து நான் சொன்னால் வந்து படம் கதை என்னன்னு தெரிஞ்சிடும், நீங்கள் படம் பாருங்கள் உங்களுக்கு புரியும். இது ஏன் கேட்குறேன்னா, கேளுங்க, ஜென்ஸ் வந்து வயசானாலும் ஹீரோவாக தான் நடிப்பாங்க. ஓகே, அந்த ஹீரோயின் வந்து கொஞ்சம் உடம்பு பட்டாவே அம்மா கேரக்டர், அக்கா கேரக்டர், அண்ணி கேரக்டர் தான் வருவாங்க. இங்கிலீஷ்ல வந்துட்டு டைட்டில் ஏன் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்துட்டு நீங்க மாஸ்டர் படத்துல ஏன் கேக்கல, டிமாண்டி காலனில ஏன் கேக்கல? விஜய் சார கூட்டுவாங்க, இங்க இருக்கவங்க யாராவது ஒருத்தர் கேள்வி யாருமே எழுப்பலையே. மாஸ்டர் படத்துல இப்போ ஸ்வீட்டி நாட்டி கிரேசின்றது ஜஸ்ட் வந்து தமிழ்ல சொன்னா அந்த அந்த ரைமிங் வராது இல்லையா, அதனாலதான் அந்த ரைமிங்காக தான் இந்த பேர் வச்சிருக்காங்க. ஓகே,
Thank you so much. Let's okay. கேளுங்க, வேற ஏதாவது கேள்வி இருக்கா? அவங்க சொல்றாங்களே, அவங்க பதில் இல்லன்னு சொல்றாங்களே. Yeah, one sec. சொல்லுங்க அண்ணா. அதுதான் உடம்பு போட்டாவே அக்கா அண்ணி அந்த மாதிரி கேரக்டர் ஆயிடும். நீங்க ஹீரோயினாவா டிராவல் பண்ண முடியாது. போன வாரம் தானே நான் ஹீரோயினா பண்ண படம் பார்த்தீங்க நீங்க. அப்ப ஹீரோயினா தானே இருக்கும் நம்ம இல்லையா? போட வரல, நேற்று தான் ரிலீஸ் ஆயிருக்கு தியேட்டரில். அந்த படத்தில் நான் தானே ஹீரோயின். மூணு கெட்டப் போகிறேன் எனக்கு, டிரான்ஸ்ஃபார்மேஷன், ஃப்ளாஷ்பேக்கு, ப்ரெசன்ட்டு எல்லாம் கெட்டப் போகிறேன். அப்போது எந்த உலகத்தில் இருக்கீங்க நீங்கள்? அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்கிறேன். ஆக்சுவலி நம்ம வந்து கதாபாத்திரத்துக்காக நம்மளை வந்து மாற்றிக்கிறது நிறைய விஷயத்தில் பண்ணி. சீரன் படத்தில் வந்து எனக்கு மூணு கெட்டப் ஆக்சுவலி. ஸோ அதில் ரொம்ப பக்குவமான ஒரு மெச்சூரிட்டியான ஒரு கேரக்டரும் பண்ணணும், அந்த கெட்டப்லேயும் வரணும், யங்கான கேர்ளாகவும் வரணும். ஸோ அதே டைமில் வந்து நான் ஒரே ஷெட்யூலில் அந்த படம் பண்ணும்போது எனக்கு வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்கு டைமும் இருக்காது. ஸோ என்னை வந்து யங்கான கேர்ளாக வந்து நான் வாகை சுடுவிலேருந்து நீங்கள் என்னை பார்த்துட்ருக்கீங்க. ஸோ நானே என்னை பக்குவப்படுத்துறதுக்காக தான் நான் இந்த மெச்சூரிட்டி லுக்கில் வரணுன்றதுக்காக வெயிட் போட்டது ஒன்று. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, சமீபத்தில் எனக்கு வந்து ஒரு நீ இன்ஜுரி அண்ட் ஷோல்டர் இன்ஜுரி வந்துருச்சு. அதனாலே வந்து ஒரு லேசர் சர்ஜரி தேவைப்பட்டுச்சுது. அதுக்கப்புறம் நான் என்னோடய டான்ஸ் ப்ராக்டிஸோ இல்லை எக்ஸசைஸோ எதுவுமே பண்ண முடியாமல் ஒரு சொன்னேன். இப்போவும் நான் ரீஹேப் பண்ணிகிட்ருக்கேன். இந்த சாங் ஷூட்டிங்கில் கூட நான் மாஸ்டர் கிட்ட சொன்னேன், மாஸ்டர் நான் ரீஹேப் போயிட்டுருக்கேன், அதனால் கொஞ்சம் ரிஸ்க் இல்லாத சீக்வன்ஸ் எல்லாமே வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ இன்னொரு படத்துக்காக நான் வந்து கெட்டப் மாற்றிட்டு அடுத்த லுக்கில் வரப்போகிறோம். ஸோ அப்போ உங்களோட சங்கடத்தை எல்லாம் நான் தீர்த்துக்கிறேன். ஓகே. அண்ட் ஹீரோயினாக வந்து ஒரு ஆர்டிஸ்ட் வந்து ஒரு என்னோட அப்பா சொன்ன மாதிரி ஒரு வெர்சடைல் ஆக்டர்னால் நம்ம வந்து ஹீரோயினாக மட்டும்தான் பண்ணணும் அப்படின்னு. இப்போ ஹீரோயினாக மட்டும் பண்ணிவிட்டு பெரிய பெரிய ஹீரோஸ் கூட பண்ண ஹீரோயின்ஸ் எல்லாம் இப்போ காணாமல் போயிருக்காங்க. ஆனால் எங்களை மாதிரி ஆர்டிஸ்ட் எல்லாம் வந்து இன்னும் நாங்கள் சஸ்டெயின் பண்ணிகிட்ருக்கோம் சினிமாவில். உங்களை வந்து நீங்கள் எங்களை விரைவில் பார்த்துட்ருக்கீங்க, சினிமாவில் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அந்த சஸ்டெயினபிலிட்டியாக இருக்கிறதுக்கு நம்ம எல்லா கேரக்டரும் எடுத்து பண்ணணும். அப்போ தான் ஒரு நல்ல நடிகையாக இருக்க முடியும். ஹீரோயினை விட ஒரு நல்ல நடிகையாக இருக்கணும் அப்படின்றது நான் ஃபீல் பண்ணுறேன். நான் அந்த மாதிரி தான் நல்ல கதைகள் தேர்ந்தெடுத்து பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் எந்த டைரக்டர் எந்த கதாபாத்திரம் கொடுத்தாலும் அந்த கேரக்டருக்கு மோல்டு பண்ணி டிஃப்ரெண்ட் லுக்கில் பாடி லாங்குவேஜில் கெட்டப்பில் வர்றதுக்கு நான் கண்டிப்பாக என்னோடய ஹோம்ஒர்க் பண்ணிடுவேன். ஸோ அடுத்த படத்தில் நீங்கள் என்னை வேறு லெவலில் பார்ப்பீங்க பாருங்கள். ஹீரோ ஹீரோ ப்ரோ சார் சார் இங்கே சார் இன்னொன்று, பெண்கள்னாலே அழகு தான் சார். என்ன கலரு ஹைட் எதுவாக இருந்தாலும் அப்படின்னு ரொம்ப முற்போக்காக யோசிக்கும் ஒரு டீம்ன்றதுனால நாங்கள் மூணு ஹீரோயின் மூணு கெட்டப் அண்ட் ரேஞ்ச் அண்ட் ஏஜ் ஏஜ் குரூப்பில் வந்து பிடிச்சிட்டு வந்துருக்கோம்னு சொல்ல வந்து அவ்வளோதான். நீங்கள் தப்பாக பார்க்குறீங்களே நண்பா. ஹீரோ ப்ரோ தேங்க்யூ 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 ஸோ மச். முருங்கக்காய் அவர் வந்து முருங்கக்காய் மாதிரி ஒரு மேட்டர் விட்டுருக்காரு. எனக்கு தெரிஞ்ச டீசர் அந்த மாதிரி எதுலையாவது அதை ரிவீல் பண்ணுறது பெட்டர்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக முருங்கக்காவின் 2024வது வருஷம்னா இருக்கும்.